குட்டீஸ் பிரேஸ் எல்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் போர் அடிக்குது இல்லையா? ஓகே, இப்ப நம்ம வர்ச்சுவல் சண்டே ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டோம். சோ இந்த வீக்ல இருந்து நம்ம சண்டே ஸ்கூல் ரெகுலரா நீங்க ஆன்லைன்ல பாக்கலாம். ஓகே, இப்ப நம்ம அக்காங்க எல்லாம் உங்களுக்கு கதை சொல்ல போறாங்க. ஆக்டிவிட்டி, மெமரி வர்ஸ் எல்லாமே இருக்க போகுது. சரியா, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிரேயர் பண்ணிரலாமா? ஓகே, ஆல் க்ளோஸ் யுவர் ஐஸ், புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நாளை காண செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா பிதாவே, எத்தனையோ பேருக்கு இல்லாத சிலாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் அப்பா. இந்த சண்டே ஸ்கூலை நாங்கள் ஆண்டவரே ஆன்லைன்ல நாங்கள் பார்க்கும் பொழுது உங்க பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளையும் ஆண்டவரே பேர் பேராக ஆசிர்வதிங்க. சொல்லித்தர கதைகள், சொல்லித்தர வசனங்கள், அந்த ஆக்டிவிட்டி எல்லாமே பிள்ளைங்களோட மனசுல ஆண்டவரே நாங்கள் விதைக்கிற விதை வீணாய் போகாமல் அதில் பலன் கொடுக்க கிருபை தாங்க. எல்லாவற்றையும் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? எஸ் எஸ் நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்ல? ஆமா, உங்களை பாக்குறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எஸ் குட்டீஸ் நம்ம இன்னைக்கு புது அகாடமிக் ஏற்க வரப்போறோம், வந்திருக்கிறோம். நிறைய பேர் வந்து புதுசா பிரைமரியில ஜாயின் பண்ணிருக்கிறீங்க. உங்க எல்லாத்தையும் பாக்குறதுல ரொம்ப ஹாப்பியா இருக்குது. சரி, நம்ம இன்னைக்கு வந்து ஆப்ரஹாம் அவங்கள பத்தி பார்க்க போறோம். சரியா, ஆப்ரஹாம் அவங்கள வந்து கடவுள் எப்படி படிப்படியா ஆசீர்வதிச்சாங்க அப்படிங்கறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு நாள் சடனா ஆப்ரஹாம் அவங்களுக்கு வந்து கர்த்தர் வந்து வெளிப்படுத்துறாரு, நான் சொல்ற தேசத்துக்கு நீ போ அப்படின்னு சொல்றாரு. உடனே அதுலயும் கூட சேர்ந்து ஒரு சில ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் வந்து சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன் ஜாதிய வந்து வர்த்திக்க பண்ணுவான் அப்படின்னு சொல்லி நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்து அவர் வந்து நான் சொல்ற தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்றாரு. உடனே ஆப்ரஹாம் என்ன பண்ணாங்க தெரியுமா? கீழ்படிஞ்சாங்க. கீழ்படிஞ்சு தன்னோட மனைவி, தன்னுடைய உடன் வேலையாட்கள், அவங்க கிட்ட இருக்கிற ஆடு மாடுகள், செல்வங்கள், அது மட்டும் இல்லாம தன்னுடைய சகோதரன் ஆகிய குமாரன் லோத் அவங்களையும் அவங்க குடும்பத்தையும் அவங்களுடைய வேலையாட்களையும் எல்லாத்தையும் கூட்டிக் கொண்டு என்ன பண்றாங்க, கர்த்தர் சொல்ற தேசத்துக்கு, கானான் தேசத்துக்கு புறப்படுறாங்க. சரியா, அப்படி போகிற வழியிலலாம் ஒரு சில இடத்துல வந்து கடவுளுக்காக பலியிடுறாங்க, பலியிட்டு கடவுளை துதிக்கிறாங்க. அப்படி அவங்க கடந்து போற தேசத்து வழியா ஒரு சில தேசத்துல பஞ்சம் உண்டாகுது. பஞ்சம்னா என்ன தெரியுமா? ஒரு சில தேசங்கள்ல சாப்பிடுறதுக்கு கூட சில விஷயங்கள் இருக்காது. அக்ரிகல்ச்சரா இருக்கட்டும், ஃபார்மிங்கா இருக்கட்டும், எதுவுமே வந்து அங்க வந்து மழை அதெல்லாம் இல்லாததுனால பஞ்சம் உண்டாயிருக்கும். சோ அதனால என்ன பண்றாங்க, எகிப்து தேசத்துல வந்து ஆப்ரஹாம் அவங்க குடும்பங்களோட தங்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது. சோ என்ன பண்றாங்க, எகிப்து தேசத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடியே தன்னுடைய மனைவியாகிய சாரா கிட்ட ஒரு விஷயம் சொல்றாங்க. ஏன்னா சாரா வந்து ரொம்ப அழகா இருப்பாங்களாம். அதனால ஆப்ரஹாம் வந்து சாரா கிட்ட சொல்றாங்க, நீ எகிப்து தேசத்துக்கு போனதுக்கு அப்புறம் என்ன சொல்லணும்னா, நீ என்னுடைய சகோதரி சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, எதனால அப்படின்னா, எகிப்து தேசத்துல உள்ள போகும்போது ஆப்ரஹாம் பயப்படுறாங்க. சாரால நிமித்தம் அவங்க அழகுனால என்ன வந்து கொண்டுட்டு சாரால வந்து உயிரோட வச்சுப்பாங்கிற ஒரு சின்ன பயத்தினால அப்படி சொல்றாங்க. அதன்படி சாராலும் கீழ்படுறாங்க. எகிப்து தேசத்து மக்கள் கிட்ட நான் ஆப்ரஹாமோட சகோதரி அப்படின்னு சொல்றாங்க. எகிப்து தேசத்து மக்கள் சாராவோட அழகை பார்த்து அரண்மனை பார்வோன் ராஜா இருக்கிற இடத்து வரைக்கும், அரண்மனை வரைக்கும் அவங்களோட அழகு வந்து புகழ்றாங்க. சோ பார்வோன் ராஜா என்ன பண்றாங்க, அந்த ஸ்திரீயை அழைத்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி தன்னோட அரண்மனைக்குள்ள கூட்டிட்டு வராங்க. சாராவினால ஆப்ரஹாமுக்கு நிறைய நன்மைகள் கிடைச்சது. எகிப்து தேசத்து ராஜா பார்வோன் என்ன பண்ணாங்க, நிறைய ஆடுகள் மாடுகள் எல்லாமே வந்து கொடுத்தாங்க. ஆனா சாரால அவர் அரண்மனைக்கு அழிச்சது நிமித்தம் கர்த்தர் வந்து பார்வோன் ராஜாவோட குடும்பத்துக்கு மேல கோபம் உண்டு, வாதைகளை வந்து உண்டு பண்றாங்க, பனிஷ் பண்றாங்க. சரியா, இது தவறு அப்படின்னு அதுக்கப்புறம் தான் பார்வோன் ராஜா ரியலைஸ் பண்ணி
எது நிமித்தம் நான் இவ்வளோ பாடுபடுறேன்னு யோசித்ததுக்கு அப்புறம் ஆபிரஹாமோட மனைவி சாரால் அவங்க சாரால் வந்து சகோதரி இல்லைங்கிற உண்மையை அறிஞ்சு ஆபிரஹாம் கிட்ட ராஜா வந்து கேட்குறாரு, எதுக்காக நீ இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் பார்வன் ராஜா என்ன சொல்கிறாருன்னா, நீ உன் குடும்பத்தை, உன்னோட செல்வங்கள், உன்னோட ஆடுகள் மாடுகள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு இந்த தேசத்துலேருந்து புறப்பட்டு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமும் அவங்க பிரயாணம் பண்ணி போகிற இடத்துல லோத் அவங்க குடும்பத்துக்காக ஒரு கூடாரமும் ஆபிரஹாம் ஒரு கூடாரமும் எழுப்பி வசித்து வர்றாங்க ஒரு வெட்டாந்தரையில். சரியா, அப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு நாள் லோத்தோட மேய்ப்பர்களுக்கும் ஆபிரஹாமோட மேய்ப்பர்களுக்கும் சண்டை வருது. இது அறிஞ்சு ஆபிரஹாம் என்ன பண்றாங்க, இதுக்கப்புறமும் நம்ம வந்து ஒன்னா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி தன்னோட சகோதரர் லோத்து கிட்ட சொல்லி என்ன சொல்றாரு, நீ இந்த வனாந்திரத்தை பாரு, வெட்டாந்தரைய பாரு, இந்த சமபூமிய பாரு, உனக்கு எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு நீ போ. நீ இடது பக்கமா போனா நான் வலது பக்கமா போவேன், நான் வலது பக்கமா போனா நீ இடது பக்கமா போ அப்படின்னு சொல்றாரு. உடனே லோத்தும் என்ன பண்றாரு, அந்த இடத்துல நின்று பாக்குறாரு. ஒரு இடம் வந்து அவருக்கு தெரியுது, அங்க வந்து நல்ல நீர் வளம், செழிப்பான இடம், அதனால அந்த இடத்தை வந்து குறிக்கிறாரு. அது நியர்பை எங்க சோதோம் கோமோரா அப்படிங்கிற ஒரு நாடு. அங்க வந்து லோத் கிளம்பி போறாரு, ஆபிரஹாமும் அங்க இருந்து கிளம்பி வேற இடத்துக்கு போறாரு. அப்போ இப்படி இருக்கிற பட்சத்துல சோதோம் கோமோரா ராஜாக்களை எதிர்த்து ஒரு சில ராஜாக்கள் என்ன பண்றாங்க, யுத்தம் பண்ண வராங்க. அவங்க சோதோம் கோமோரா ராஜாவையும் வந்து என்ன பண்றாங்க, முறியடிக்கிறாங்க. அங்க இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் சிறைப்பிடித்து கொண்டு போறாங்க. பொருட்கள், ஆடுகள், மாடுகள் எல்லாவற்றையும் என்ன பண்றாங்க, எடுத்துட்டு போறாங்க. இதுல இருந்து தப்பித்த ஒரு மனிதன் என்ன பண்றாரு, ஆபிரஹாமை நோக்கி வராங்க, வந்து உங்களோட சகோதரனை பிடிச்சிட்டு சிறைப்பிடித்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆபிரஹாம் வந்து ஒரு இடத்துல இருக்கும்போது அங்க ஒரு சில மக்களோட உடன்படிக்கை பண்ணி வாழ்றாரு. அந்த மக்களோட ஹெல்ப்போட 318 பேர் கொண்டு கூட்டிட்டு போறாங்க, லோத்தை கூட்டிட்டு போறாங்கல்ல. ஸோ அவங்கள நோக்கி பின்தொடர்ந்து போய் அந்த அவங்கள வந்து முறியடித்து இந்த 318 மக்களை வைத்து என்ன பண்றாங்க, லோத்தை கூட்டிட்டு போற ராஜா அந்த ஆட்களை வந்து என்ன பண்றாங்க, முறியடிக்கிறாங்க. முறியடித்து லோத்தை திரும்பவும் மீட்டு எடுத்துட்டு வராங்க. அந்த மக்கள் அதுக்கப்புறம் சோதோம் கோமோராவில் இருந்த மக்களையும் மீட்டு எடுத்துட்டு வராங்க. அவங்க எடுத்துட்டு போன பொருட்களையும் எடுத்துட்டு வராங்க. ஆடுகள் மாடுகள் எல்லாவற்றையும் என்ன பண்றாங்க, ஆபிரஹாம் மீட்டு எடுத்துட்டு வராங்க. இதை கேள்விப்பட்ட சோதோமோட ராஜா என்ன பண்றாங்க, ஆப்போசிட்டா ஓடி வந்து ஆபிரஹாமுக்கு நன்றி செலுத்தி தேவனை வந்து என்ன பண்றாங்க, துதிக்கிறாங்க. துதிச்சுட்டு ஒன்னு சொல்றாங்க, நீ மக்களை வந்து என்கிட்ட நீ எடுத்துட்டு வந்த பொருட்களை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஆபிரஹாம் கிட்ட சொல்றாங்க. ஆனா ஆபிரஹாம் என்ன தெரியுமா சொன்னாங்க, எனக்கு அந்த பொருட்கள் எல்லாம் வேண்டாம், அப்புறம் நீங்க கொடுத்துதான் நான் வந்து பெரிய ஆளானா அப்படின்னு பேசுவாங்க, எனக்கு அந்த பொருட்கள் வேண்டாம். என்னோட சில பேர் வந்தாங்க, சில மக்கள் வந்தாங்க, அவங்களுக்கு சேர வேண்டிய பங்கை நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சோதோமோட ராஜா கிட்ட ஆபிரஹாம் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் திரும்பவும் கர்த்தர் வந்து ஆபிரஹாமுக்கு வெளிப்படுத்துறாங்க. அப்போ வந்து சொல்றாங்க, உன் ஜாதிய வந்து பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஆபிரஹாம் வந்து கடவுள்கிட்ட சொல்றாரு, எனக்கு தான் பிள்ளையே இல்லையே அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து கர்த்தர் வந்து சொல்றாங்க, இல்ல நான் வந்து உன் மூலமா வந்து உன் ஜாதிய வந்து நான் பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கும் ஒரு உதாரணமா என்ன சொல்றாரு, வானத்தின் நட்சத்திரத்தை போலவும் பூமியில உள்ள மணலை போலவும் உன் ஜாதிய வந்து என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன், பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால ஆபிரஹாம் என்ன பண்ணாங்க, கர்த்தர் சொன்ன வார்த்தையில உறுதியா நின்று அதுக்கு ஒபே பண்ணாங்க. ஓகேவா குட்டீஸ், கதை புரிஞ்சுதா? ஆமா, நம்மளும் வந்து ஆபிரஹாம் போல கடவுளோட ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். அதே மாதிரி நீங்க
உலக பிரகாரமான வாழ்க்கையில இருந்தாலும் உங்களோட அம்மா அப்பா தாத்தா பாட்டி பெரியவங்களுக்கும் கீழ்படியணும். அதே நேரத்துல கர்த்தர் ஏசப்பா உங்களுக்கு என்ன சொல்றாங்களோ அதன்படி நீங்க வந்து உங்களோட வாழ்க்கையை நீங்க எடுத்துட்டு போகும்போது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு கிடைக்கும். கடவுளோட ஆசீர்வாதம் எப்பவுமே நம்ம கூடவே இருக்கும். சரிங்களா குட்டீஸ்? ஆமா, இந்த டைம்ல நீங்க எப்பவுமே வந்து கடவுளை துதிச்சு பிரேயர் பண்ணி அவரோட உறுதியா நீங்க பற்றி கொள்ளுங்க. ஓகேவா குட்டீஸ்? சரி, இனி வர்ற மெமரி வேர்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் நீங்க பாருங்க. எல்லாத்தையும் மறக்காம என்ன பண்ணணும், வாட்ஸ்அப் பிரைமரி குரூப்ல அக்காவுக்கு சென்ட் பண்ணணும். சரிங்களா குட்டீஸ்? பாய். ஹலோ சில்ட்ரன், ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால நீங்க எல்லாம் சேஃபாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கிறீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு லெசனில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்? ஏப்ரஹாம் வந்து காடோட வார்த்தைக்கு கீழ்ப்படைஞ்சு அவரை விசுவாசித்ததுனால காட் வந்து ஏப்ரஹாமை பிளஸ் பண்ணாரு. ஆமாம் தானே? நம்மளும் என்ன பண்ணணும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைஞ்சு அவரை விசுவாசிச்சா அவர் நம்மளையும் பிளஸ் பண்ணுவார். ஓகே, இன்னைக்குரிய மெமரி வாச கற்றுக்கலாம். ஆதியாகமம் 15:6. ஆதியாகமம் 15:6. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இன்னொரு வாட்டி சொல்லுவோமா? அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆதியாகமம் 15:6. ஒரு வாட்டி இங்கிலீஷ்ல சொல்லி பார்ப்போமா? Genesis 15:6. And he believed the Lord, and he counted it to him as righteousness. இன்னொரு வாட்டி சொல்லுமா? And he believed the Lord, and he counted it to him as righteousness. Genesis 15:6. சின்ன வசனம் தானே? இதை நீங்க உடனே மனப்பாடம் பண்ணி நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல போஸ்ட் பண்ணுங்க. ஓகே, பாய். ஹாய் பிள்ளைங்களா, ப்ரைஸ் லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த லாக்டவுன் ரொம்ப போர் அடிச்சிருக்குல்ல? ஆனா கவலைப்படாதீங்க, நம்மளோட சண்டே ஸ்கூல் என்ன ஆயிடுச்சு, ஓபன் பண்ணிட்டோம். சோ அதனால நம்ம நிறைய மெமரி வேர்ஸ், கதை, ஆக்டிவிட்டி எல்லாம் செய்ய போறோம். ஓகேவா? சோ இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆக்டிவிட்டி பார்ப்போம். ஓகேவா? வாங்க பிள்ளைங்களா, ஆக்டிவிட்டி பண்ணலாம். இது மாதிரி ஒரு ஸ்குவேர் பேப்பர் எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ இது என்ன பண்ண போறோம்னா, சோ இப்படி ட்ரையாங்கிள் மாதிரி இந்த ஆப்போசிட்ல வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், இப்படி அழகாக கரெக்டாக இது பண்ண போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் டர்ன் பண்ணிவிட்டு இந்த சைட் ட்ரையாங்கிள் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த பக்கமும் அதே மாதிரி ட்ரையாங்கிள். ஓகேவா? நல்லா ஒரு ட்ரையாங்கிளாக நம்ம இந்த ஷேப்புக்கு கொண்டு வந்துக்கலாம். ஓகே, தென் என்ன பண்ணும், இப்படி ஆப்போசிட். ரெண்டு எட்ஜஸும் கரெக்டாக வர மாதிரி வச்சு இதை இப்படி பண்ணணும். ஓகே, தென் இப்படி வச்சு இதை இப்படி பண்ணணும். ஓகேவா? இது என்ன பண்ணணும்னா, கரெக்டாக இந்த எட்ஜஸ் வந்து கரெக்டாக வர மாதிரி நம்ம என்ன பண்ணணும், இதை நல்லா ஃபோல்ட் பண்ணி இப்படி கொண்டு போகணும். ஸோ இதையும் வந்து என்ன பண்ணும், இப்படி நல்லா ஃபோல்ட் பண்ணி இந்த சென்டர் பீஸ். ஓகேவா? இந்த எண்ட், இந்த எண்ட் ரெண்டுத்தையும் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த எண்ட், இந்த எண்ட் ரெண்டுத்தையும் நல்லா பண்ணிட்டு இங்க இங்க இருக்கு இல்லையா? ஸோ சோ இந்த சைட் இப்படி வச்சு நல்லா மடிக்கும். இங்க இருக்கிறத இப்படி மடிச்சு தென்
போகும். கரெக்டாக இந்த லைன் கேட்ட மாதிரி இது வந்து உள்ள வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சைடு அதே மாதிரி இந்த சைடும் என்ன பண்ணுங்க ஃபோல்ட் பண்ணி இது இருக்கு இல்லையா, இதே நம்ம என்ன பண்ணோம் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஒரு ராக்கெட் மாதிரி இப்படி வரும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இது இருக்கு இல்லையா, பாத்தீங்களா பிள்ளைங்களா நம்ம செஞ்ச ஸ்டாரு? இன்னைக்கு லெசன் என்ன பாத்தீங்க, ஆபிரகாம கடவுள் என்ன சொன்னாங்க, வானத்தின் நட்சத்திரங்களை போல அவருடைய சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொன்னாங்க. ஸோ அதனால நம்ம ஸ்டார் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நீங்க என்ன பண்ணலாம், ஒயிட் பேப்பர்ல கூட, உங்ககிட்ட கலர் பேப்பர் இல்லைன்னா ஒயிட் பேப்பர்ல கூட பண்ணி இந்த மாதிரி நீங்க வந்து பென்சிலோ இல்ல கிரையானோ வச்சு நீங்க பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை பண்ணி நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்க்கு அனுப்பிடுங்க. ஓகே பிள்ளைங்களா, பாய். ஹாய் குட்டீஸ், எல்லாம் கதை கேட்டீங்களா, மெமரி வர்ஸ் படிச்சிங்களா, ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்ததா? ஓகே, நம்ம இப்போ க்ளோசிங் செஷனுக்கு வந்துட்டோம். நம்ம இப்போ படிச்சது எல்லாம் நம்ம மனசுல இருக்கணும். ஓகேவா? நம்ம க்ளோசிங் ப்ரேயர் பண்ணிடலாமா? எல்லாம் கையை குப்புங்க, முட்டிக்கால் போடுங்க, கண்ணு குப்பி கை குப்புங்க. அன்புள்ள இயேசப்பா, ஆண்டவரே, இந்த சண்டே ஸ்கூல்ல நல்லபடியாக நாங்க பார்த்தோம் அப்பா, அந்த கதைகள், அந்த வசனங்கள், ஆக்டிவிட்டி எல்லாமே எங்களுக்கு வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்க உதவி செய்யுங்க இயேசு சுவாமி. கர்த்தாவே, இது பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்ல ஆண்டவரே, இதை கூட பாக்குற பெற்றோர்களுக்கும் இது பிரயோஜனமா இருக்க நீர் உதவி செய்யுங்க. இந்த வாரம் முழுவதும் நீர் பிள்ளைகளை ஆசீர்வதித்து உமது ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்க. பிள்ளைகள் எங்க போனாலும் அவர்களோடு கூட இருந்து ஆசீர்வதிங்க. எல்லாவற்றையும் இயேசுவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.